வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரக்கோலி ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஹாட் வாட்டரை மஞ்சத்தூள் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிறத பூச்சி இது இருந்தால் வந்துடும். இப்போது ப்ரக்கோலியை கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போது 3 ஸ்பூன் எண்ணெய், ரிஃபண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்லாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம ஆம்லெட் போட போகிறோம்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் மல்லித்தழை போட்டு சும்மா ரெண்டு வதக்கல் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அதை வதங்கட்டும். இப்போ நம்ம ப்ரக்கோலியை இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ ப்ரக்கோலியோ கூட சேர்த்துட்டலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். வதக்குங்க, லைட்டாக வதக்குங்க, நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும், அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் இப்போது அந்த உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதோ சால்ட் இருக்கோ சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கல்லுப்பு போட்டு தான் பழக்கம், அதனால் நான் கல்லுப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி, அதான் காஞ்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அது சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 வதக்கு வதக்கி விடுங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம பெப்பர் பவுடர் வந்து நம்ம அப்புறமா போடுவோம். இருந்தாலும் சில்லி பவுடர் போட்டு அது டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இது 1 நிமிஷம் வதங்கட்டும். ஏன்னா மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகணும். ஒரு 1 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் லைட்டாக ஒரு 2 வதக்கல் வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு
இப்போ 4 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரக்கோலி இது ஆனியன்லாம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க, கலக்கிடுங்க. நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிடுங்க. எல்லாமே ஆஷ் ஆகிற மாதிரி. இதுக்கு உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை காய் வதக்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம உப்பு போட தேவையில்லை. நீங்கள் அதை வதக்கும் போதே மேக்ஸிமம் உப்பு போட்டிருங்க. நம்ம பெப்பர் பவுடர் ஃபஸ்ட்டு வதக்கும் போது போட்டிருந்தா அது அவ்வளோ இதுவாக இருந்திருக்காது. இப்போ நம்ம போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதோடய காரம் நல்லா தெரியும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தவா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தவா எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான், சன்ஃப்ளவர் ஆயில். இப்போது நம்ம இதை கலக்கி வச்சுருக்கோம்ல இந்த ப்ரக்கோலி முட்டை ஆம்லேட் இந்த கலக்கல், அது எடுத்து பேன் சூடாகிடுச்சேன்னு பாருங்கள். தவா சூடாகிடுச்சேன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆம்லேட் இதை ஊற்றிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக தவாவில் ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்துருச்சா, இப்போ அதுக்கு தவா சரியாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து அதில் மூடிடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் அதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, மூடிடுங்க. அது ஒரு 3-4 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஸ்லோவாக குக் ஆகட்டும். இப்போது 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரண்டியில் எடுத்தேன், மூடி எடுத்துட்டு எடுக்க முடியல, லைட்டாக அங்கங்கே கட்டாச்சு. இப்போ அதனால் நம்ம வேறு பிளான் போகலாம். என்ன திருப்பி போட லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. வெந்துருச்சானும் பார்த்தேன், ஓகே இந்த சைடு வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். வேற ஒரு பிளேட் எடுத்து நீ செட் ஆகலை, அதனால் வேற ஒரு பிளேட் எடுத்து அது தவா மேலே வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா இப்போ அது வந்துடும். இப்போது இப்படி போட்டிங்கன்னா அது ஓகே. இந்த அடுத்த சைடு வந்து மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். அதே இன்னமும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். எண்ணெயெலாம் ஆட் பண்ணலை, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஆயில் மட்டும்தான். நான் அதுக்கடுத்து எண்ணெயெலாம் ஆட் பண்ணலை. 2 நிமிஷம் கழித்து 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம ப்ரக்கோலி ஆம்லேட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்லாம். இருங்க இப்போ திறந்து பார்க்கலாம். யம்மி. இப்போ மறுபடியும் அதேமாரி கரண்டியில் எடுக்காமல் நம்ம பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம ப்ரக்கோலி ஆம்லேட் ரெடி. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதனாலா. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட எடுத்துக்கலாம். இங்கே இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது நல்ல ஹெல்த்தியான டிஷ் கூட, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நமக்குமே இது ஹெல்த்தி தான். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.